சிக்கலான நேரத்தில் தான் நான் பண்ணுறேன். மூத்த இளைஞர் இயக்குனர்னால இந்த மாதிரி இருக்கணும். பார்த்து நான் வந்து பேசுகிறதுக்கு டைம் இல்லை, இவ்வளோ வச்சுங்க என் கையில். ஆகவே இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி தருவதற்காக தலைமை இருக்கிற ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களே, என்னோட கலந்து கொண்டிருக்கிற சின்ன ஜெயன் அடித்தாலும் அடித்தார், இப்படி ஒரு அடி அடிச்சு போயிட்டார், கிரிக்கெட் அடி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டார், எல்லாம் கைதட்டான். அவர் எங்கள் நான் இயக்கிய பல படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. அதில் சூப்பரான ஒரு படம் ராஜா சிங்கராஜா, அதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கௌதமியும் காதல் பண்ணுவாங்க. அந்த காதலுக்கு இடையூறாக இருந்து நாங்கள் வந்து ஓ ஓ ஓன்னு சொல்லி கலாக்கட்டணும்னு இருந்தான். அதே அப்படி எந்த கலாக்கட்டத்தை கொடுத்தாலும் சிறப்பாக செய்கிற சின்ன ஜெயந்த் அவர்களே, இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கிற இங்கே போண்டா மணி அவர்களே, மோகன் குமார் அவர்களே, இங்கே வந்து சிறப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற என்னுடைய சுகுமார் அவர்களே, எங்களுடைய இயக்குனர் பாலு ஆனந்த் அவர்களே, இன்னும் நான் சொல்லிகிட்டே போனால் நிறைய பேரை சொல்லணும். ஆகவே அவ்வளோ பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கிறேன். இங்கே நிறைய பேர் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்காங்க, கணேசனுடைய ரசிகர் மன்றத்தில். அந்த ரசிகர் மன்றத்துடைய உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் நல்ல நல்ல கைதட்டி பாராட்டுங்க. பல ஊர்களிலிருந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டு ரசித்து பாராட்டிக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு, ஏன்னா உங்களுடைய கைதட்டில் தான் எங்களுக்கு கிடைக்கிற டானிக் போனஸ் நாங்கள் வாங்க, சம்பளத்தை விட உங்கள் கைதட்டில் தான் எங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் போனஸ். ஆகவே அந்த ரசிகர்களுக்கும், பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள், புகைப்பட கலைஞர்கள், அவர்களுக்கு இருக்கும் எல்லாருடைய சார்பிலும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் வந்து கிருஷ்ணா நம்முடைய சரிகமதா இசையமைப்பாளர் 48 மணி நேரம் இசையமைக்கணும்னு அமைச்சு காமிச்சாங்க. அந்த மாதிரி இசையமைக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் இந்த கிருஷ்ணா சரிகமதா. அதில் கிருஷ்ணாவுக்கு முதல்ல ஒரு தடவை கைதட்டி பாராட்டி சொல்லுவாங்க. எந்த செயலையும் செய்யக்கூடியவர். அவரை பொறுத்தளவு நான் உங்கள் எல்லா சார்பிலையும் வேண்டிக்கொள்ள ஆசைப்படுறேன். மிக விரைவில் அவரும் ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று நாம் எல்லாம் சொல்லி பார்க்கிறோம். அவரோட துணையிலிருந்து இசையமைத்த இசையமைப்பாளர்களும் அவருக்கு துணையாக இசை இயக்குநராக வரும்போது அவர்களும் தொடர்ந்து பணியாற்றி அவர்களும் வருங்காலத்தில் இசையமைப்பாளராக வரணும். அவங்களுக்கும் ஒரு தரம் கேட்டுட்டுங்க. அதே மாதிரி பின்னணி பாடியவர்கள், பின்னணி பாடிய நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. பின்னணி பாடின நடிகர் பெண்கள் ஆண்கள் அவ்வளவு பேரும் நம்முடைய வருங்காலத்தில் நம்முடைய நியமசை போல, சுசிலாவை போல, ஜானகியை போல, பிவி சீனிவாசனை போல, எஸ்பி பாலசுப்ரமணியம் போல வரணும்னு நாம் எல்லாம் சேர்ந்தவர்களை வாழ்த்துகிறோம்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த வெள்ளிசை குழுவினர்கள் வந்து அப்படி வெள்ளிசை குழுவினராக இருந்திருக்கக்கூடாது. அவங்க திரைத்துறைக்கும் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று அந்த குழுவை நான் வாழ்த்துறேன். அந்த குழுவினுடைய இசைக்கு மத்தியில் நடனம் ஆனாங்க பிறவியும் பிரியா. அந்த ரெண்டு பேரும் அந்த ஆர்டிஸ்டுடைய பாவத்தை வச்சுக்கிட்டு அந்த மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களுக்கும் ஒரு தரம் கை தட்டி மரியாதை செய்யலாம், வாழ்த்து. அப்புறம் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற இவர் பன்னீர்செல்வம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். எல்லா நிகழ்ச்சிகளும் என்னை கூப்பிட்டு பேச வச்சுருவாரு. ஆகவே தொடர்ந்து செயல்படுகிற செயல் வீரர், அதே அப்படி செயல் வீரருக்கு நம்ம ஒரு தடவை கை தட்டலாங்க. அதுபோல் அவருக்கு துணையாக இருந்த மல்லிகார்ஜுனன், மல்லிகார்ஜுனன் அவரும் அதே மாதிரி பல விழாக்களை நடத்துகிறவர். அவரும் எனக்கு பலன, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அடுத்து இங்கே நம்முடைய கதாநாயகன் நம்முடைய சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நான் பேசணும். அவர் வந்து இங்கே எம்எஸ்வி சார்ட்ட மெல்லிசன் வந்துட்ட செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர். அவர் அவருக்கு அசிஸ்டன்ட் நான் சொல்ல மாட்டேன், எம்எஸ்வியுடைய செல்ல பிள்ளை தான் நம்முடைய கணேஷ். அவர் என்ன சொன்னாலும் சரி உள்ளாடி இசை கருவிகளோட வாசிப்பார். திடீர்னு வந்துட்டு அண்ணானே அப்படின்னு ஒரு கொட்டை கட்சி கொடுத்து வந்து இதை அடித்தா நல்லா இருக்கும், உன்னை தகரட்டப்பா எடுத்துட்டு வந்து இதை அடித்தா நல்லா இருக்கும். ஆனால் எல்லா சாமான்களை வச்சுக்கிட்டும் எஃபெக்ட் கொடுக்க முடியும் நிரூபித்தவர் நம்ம சங்கர் கணேஷ். அதோட இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்டா, ரீ ரெக்கார்டிங் அண்ட் மிக்சிங்னு ஒன்று இருக்கும். அந்த ரீ ரெக்கார்டிங் மிக்சிங்கில் வந்து இந்த எஃபெக்ட் சவுண்ட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அங்கே என்ன நடக்குதோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொடுக்கணும். அது மியூசிக் இல்லை, எஃபெக்ட் சவுண்ட்ஸ். அந்த எஃபெக்ட் சவுண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் எடிட்டிங்கில் போடாமல் விட்டுருவோம். சில கணேஷ் நான் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னு கார் வர மாதிரினா கார் வர மாதிரி பண்ணுவார், ஃப்ளைட்டு போகிற மாதிரி ஃப்ளைட் போகிற மாதிரி பண்ணுவார். இந்த எஃபெக்ட்டும் விட மாட்டார். ஆகவே அவர் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை, எஃபெக்டில் எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன் அப்படிங்கிறதே நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கதாநாயகனாக இருக்கார் இங்கே உழவில். எங்களுடைய ஜூடோ மாஸ்டர் படத்துக்கு பூரா சண்டை வைக்கிற ஜூடோ மாஸ்டர், அவர் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துக்கு பேர் ஒத்த அடி பாதையிலேன்னு ஒரு படம். அந்த படத்துடைய கதாநாயகன் கணேஷ் அவர் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நான் சொல்லிக்கொள்ள வாசிப்பேன். ஆகவே அதில் எங்களுக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா என்னுடைய ஜூடோ மாஸ்டர் எங்கள் யூனிட்டில் ஒருத்தர், அவர் தயாரிப்பாளர், இவர் ஹீரோ. அதே மாதிரி
எனக்கு எல்லா அணையமும் எல்லா இசையப்பாளர்களையும் பணியாற்றுகிறேன். எம்எஸ்சி சார், நம்ம இளையராஜா சார், விஜயபாஸ்கர் சார், குமார் சார், இப்படி எல்லா சிறந்த இசையப்பாளர்களோட பணியாற்றியனால் சங்கர் கணேஷ் என்கிற இசையப்பாளர்களும் பணியாற்றினேன் என்பதை என்னுடைய மகிழ்ச்சியான செய்தியா, பெருமைப்படக்கூடிய செய்தியா உங்களிடத்தில் சொல்லிவிட்டா சார். ஆகவே இங்கே வந்திருக்கிற சங்கர் கணேஷ் அவர்களை பாராட்டுகிறோம், மாலை கொடுக்குறோம், கொண்டாடி இவ்வளவு பேர் மேடை நிறைய இருக்காங்க அப்படின்னா அவர் உழைச்ச உழைப்புக்கு கிடைத்திருக்கிற வெற்றிக்கு கிடைத்திருக்கிற பலன். ஆகவே அவரை வச்சு உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், முயற்சி திருமணையாக்கும், கடுமையாக உழைச்சா நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதற்கு கணேஷ் அவர்களுக்கு ஆட்சி. அதில் ஒரு முக்கியமான மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, நம்முடைய ஹரிஸ் தேராஜ் அவர்கள் வந்து அவரை வாழ்த்தி விட்டு போயிருக்கிறார் என்றால் இன்றைக்கி அவர் உலகப்புறப்பட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர். அதில் வந்து அவர் மட்டும் அவங்க அப்பா ஜெயக்குமார் அவரும் இங்கே வாழ்த்தினாங்க, வாழ்த்திட்டு ரெண்டு பேரும் வயசில் சண்டை கொடுத்துட்டாங்க. ஓ வயசு கூட வா, என் வயசு கூட வா, இங்கே எல்லாருக்கும் வயசாச்சு வயசாச்சுன்னா ஒரு மாதிரி பேசுனாங்க எல்லாரும். அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், எனக்கு என்ன வயசு இருக்கும், எனக்கு வயசு 79, என்னுடைய பிறந்த தேதிப்படி எனக்கு வயசு 79, உடல் நலப்படி எனக்கு வயசு 59, மனசுப்படி 29. இன்னைக்கு கணேசனுடைய விழாவில் கலந்து கொண்ட போது எனக்கு வயசு 19. வயசாச்சு வயசாச்சு, கணேச பாருங்க வயசாகி போச்சு. ஆக எங்கள் கலைஞர்களுக்கு வயசே ஆகா, வயசாக நாங்கள் விடமாட்டோம், உழைச்சிக்கிட்டே இருந்தால் வயசு ஆகா. ஆக இங்கே இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிங்க, கடுமையாக உழைச்சா வெற்றி பெற முடியும். இந்த வயசாச்சு வயசாச்சுன்னு நினைக்காம எல்லா நல்ல காரியங்களையும் நல்ல மனசோட பண்ணிக்கிட்டு தான் வயசு ஆகாது. ஆகவே அது மாதிரி வாழ்றதுக்கு எங்களை எல்லாம் உதாரணமாக இருக்குங்க. அதுக்கும் அது இல்லாமல் இங்கே நிறைய பேருக்கு இன்றைக்கி விருது கொடுக்க போகிறாங்க, சாதனைகள் செய்தவர்களுக்கெல்லாம். அந்த சாதனை செய்த விருதாளர்களையும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உளமாற வளமாற வாழ்க வாழ்க. இன்னைக்கு உங்கள் விருது பெறவங்களுக்கு கொடுக்குற பரிசு வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, மீண்டும் உழையுங்கள் 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 என்று ஊக்கப்படுத்துவதற்காக தருகிற பரிசு என்று சொல்லிக்கொண்டு வந்தோம் போனோம்னு இருக்கிற வாழ்க்கையில் வந்தோம் சாதித்தோம் சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் என்பது தான் வாழ்க்கை. அதுக்கு இந்த விழா ஒரு எடுத்துக்காட்டு. அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், லட்சியத்தோடு வாழுங்க, லட்சியத்தோடு வாழ்ந்த அந்த லட்சியத்தில் வெற்றி பெறுங்கள், அனைவருடைய வீடும் நாடும் உலகமும் சிறந்து விட முடியும். அதுக்கு ஒரே ஒரு குறைச்சொல்லி என் உரையை முடிக்கிறேன், எண்ணியது எண்ணியாக எய்துவர், எண்ணிய திண்ணியராக பெண்கள் கொள்ள சொல்லி, நான் நினைக்கிற நினைக்கல, நான் நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் கடுமையாக உழைத்தால் வெற்றி நிச்சயம். இது சத்தியம் படம்.